ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கொலக்கட்டை வெரைட்டி தான். இப்போது நான் ஃபங்க்ஷன் சீசன், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டாயம் யூஸ் ஆகும். நான் ரோட்டில் வாக்கிங் போகிறப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், கொலக்கட்டை மற்றும் குழிப்பணியாரம் ஆர்டரின் பேரில் விசேஷங்களுக்கு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சும்மா ரேட்டு கேட்டு பார்ப்போன்னு கேட்டால் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இப்போ எதுவுமே செய்யாதனால தான் வெளியில் ஒன்று ஒன்றும் நம்ம ரேட்டு கூட கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிராக சில விஷயங்களும் வெளியில் வாங்குறதில் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவோம். இந்த வெரைட்டிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு கப் பலவ ரவா. நான் வந்து ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன், அதே கப்பில் அடுத்தடுத்த மிஷின் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் எடுத்த ஒரு கப் ரவா வந்து இப்போ வறுத்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெல்லம், ஒரு கப் ரவானா அரைக்கப் அளவு வெல்லம் எடுத்து அதை நல்லா ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கப் அளவு போட்டிருக்கேன், அதே நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பவுல்லே போட்டிருக்கேன். இப்போது தேங்காயும் வெல்லமும் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வறுத்த ரவா, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரவாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நமக்கு வந்து கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆகும். நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தை பொறுத்து தான் கலர்லாம். இப்போ நமக்கு கரெக்டாக அந்த கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகிட்டு வருது. இன்னும் இதை திருப்புறப்ப ஒரு, அதாவது ஒரு திருப்பு பதம் அந்த மாதிரி வரும், ஒரு தூரம் திருப்பினாவே நல்லா திருப்பிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட அந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் எல்லாருமே இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா. இப்போது நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபேனில் ஒரு 10 மினிட்ஸ் ஆற வைக்கணும். ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக சூடு இருக்கிறப்பே நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சாலும் நல்லாயிருக்கும். கொலக்கட்டை மாதிரி பிடிச்சாதான் நமக்கு அந்த கொலக்கட்டை ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக நான் கொலக்கட்டை மாதிரியே பிடிச்சிருக்கேன். சும்மா ஜஸ்ட் உங்கள் விரலில் வந்து ஒரு ப்ரெஸ் வைங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக நெய் தடவிட்டு, நம்ம இட்லி பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கொலக்கட்டையை வைக்க வேண்டியதான். கொலுக்கட்டை, சாரி கொலக்கட்டைன்னு வருது, கொலுக்கட்டை. இப்போது எல்லாத்தையுமே இதில் வச்சாச்சு. ஒரு 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான், அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பட்ஸ் டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.